ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் வாசுகி ஃப்ரம் நேச்சுரல்ஸ் ட்ரைனிங் அகாடமி. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஆலோவேரா ஜெல் எப்படி பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஒரே ஒரு ஆலோவேரா இருந்தால் போதும். ஸோ இதை நீங்கள் நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் எல்லோ கலரில் ஒரு ஜெல் ஒன்று வரும், அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அதை வந்து நீங்கள் உங்களுடைய ஜெல் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஃபேஸில் வந்து இச்சிங் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆலோவேரா ஒரு பீஸ் மட்டும் போதும், கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 வீக்குக்கு 1 வீக்குக்காக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து ரொம்ப ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க வேணாம், 1 வீக்குக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை எப்படி செய்யணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இதை இவ்வளோ தூரம் இப்போ நான் கட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து 2 கார்னரும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதையும் 2 கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆலோவேராவை இப்போ நான் 2 கட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதிலேருந்து இப்போ நம்ம ஜெல் எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் நான். இந்த மாதிரி பிளேட்டில் இந்த மாதிரி ஆலோவேரா வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இதை வச்சு இப்படி வைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஜெல் வந்து கம்ப்ளீட்டாக வரும். அண்ட் உங்களுக்கு இதை வைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதிலேருந்து நீங்கள் ஜெல்லை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுக்கலாம். கத்தி யூஸ் பண்ண வேணாம். கத்தி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெல் மட்டும் வராது, பீசஸ் விழுந்துடும் அது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வைப் பண்ணி ஜெல் எடுங்க. இப்போ பாருங்கள், நான் 2 இதுலேயுமே ஜெல் எடுத்துட்டேன் நான். இப்போ வெறும் அந்த கத்தாழையுடைய ஸ்கின் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இந்த ஆலோவேரா ஜெல் இந்த பிளேட்டில் நான் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வேறு ஒரு கப்பில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இதை தான் வந்து நம்ம ஜெல்லை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து இதை வந்து நீங்கள் மிக்சியில் அரைக்கக்கூடாது. எஸ், மிக்சியில் அரைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப வாட்டராக இருக்கும், ரொம்ப லிக்விடாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்கக்கூடாது. இதை வந்து நம்ம எக்கு பீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. ஃபோக் ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஃபோக் ஸ்பூனில் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி கத்தி இருந்துச்சுன்னா கத்தியில் நல்லா பொடியாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த பீட் வந்து நல்லா ஒரு 3 to 5 minutes வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் ஜெல் வரும். ப்ளீஸ் மிக்ஸி ஜாரில் போட்டுறாதீங்க. ஸோ இதை வந்து நல்லா பீட் பண்ணுங்கள். நான் 5 minutes நான் பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எஸ் இப்போ நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஜெல் கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து பீட் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணிங்கன்னா போதும், சூப்பரான ஒரு ஜெல் வரும். இப்போ இதை வந்து நீங்கள் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். சி, வாவ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆலோவேராவை இந்த மாதிரி டைட் ஜாரில், நீங்கள் டைட் கண்டெய்னரில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம், ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கெமிக்கல்ஸ் கலந்த ஜெல் அப்ளை பண்ணி அதோடைய ரிசல்ட் வரதை விட நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ரிசல்ட் நல்லா இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் இதை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பை, டேக் கேர். எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க.